வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள், வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைதல் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஜியாமெட்ரியில எக்ஸசைஸ் 4.4ல இந்த சம்ஸ்லாம் வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்முறை வடிவியல் கணக்குகள். இதுல மூன்று மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று, வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் மையத்தை பயன்படுத்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் யூசிங் சென்டர். மையம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த வட்டத்திற்கு எப்படி தொடுகோடு வரைகிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப், வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் யூசிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு வட்டத்திற்கு எப்படி தொடுகோடு வரைகிறது அப்படிங்கிறது செகண்ட் டைப். Construction of pair of tangents to a circle from an external point P. வெளிப்புற புள்ளி P இலிருந்து வட்டத்திற்கு இரு தொடுகோடுகள் வரைதல். வட்டத்திற்கு வெளியே கொடுக்கப்பட்ட புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைதல். இது மூணாவது டைப். இப்போ ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டைப். எக்ஸசைஸ் 4.4ல் 12வது கேள்வி, பிஐ மையமாக கொண்ட 3.4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திற்கு ஆர் என்ற புள்ளியில் தொடுகோடு வரைக. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு தான் நம்ம எப்படி படம் வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாம் ஒரு உதவி படம் வரைஞ்சிக்கலாம். உதவி படத்தில் ஆரம் 3.4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத குறிச்சிருங்க. இப்போது ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் பி, அதிலிருந்து 3.4 சென்டிமீட்டர் ஆரம் அளவெடுத்து ஒரு வட்டம் வரைகிறோம். வட்டத்தின் பரிதியின் மேலே நாம் ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இந்த புள்ளி எங்கே வேணால் வச்சுக்கலாம் வட்டத்தின் பரிதியின் மேலே. இப்போ பி ஆரை இணைச்சிக்கிறோம். ஆரை மையமாக வைத்து பி ஆறுக்கு முக்கா அளவு, அதாவது பாதிக்கு மேல் அளவெடுத்து ஒரு வில் வரைகிறோம். அந்த அளவை மாற்றாம இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் வரைகிறோம். இந்த ரெண்டு விற்களும் சந்திக்கிற புள்ளியை எம் அப்படின்னு குறிச்சுக்கிறோம். அடுத்து எம்ஐ மையமாக வைத்து அதே அளவை ஆரமாக வைத்து அந்த வில்லின் மேலேயே இன்னொரு வில் வரைகிறோம். இப்போ இந்த புள்ளியை என் அப்படின்னு குறிச்சுக்கிறோம். இப்போ இந்த எம் என்னுக்கு முக்கா அளவு, பாதிக்கு அளவுக்கு மேல் அளவெடுத்து இந்த மாதிரி ரெண்டு விற்கள், ஒன்று எம்ஐ மையமாக வைத்து அதே அளவை மாற்றாமல் என்னை மையமாக வைத்து ரெண்டு வில் வெட்டுறோம். இந்த ரெண்டு வில்லும் சந்திக்கிற புள்ளியை நம்ம குறிச்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு வில் சந்திக்கிற புள்ளியையும் இந்த ஆரையும் நாம இணைச்சுக்கிறோம். இப்போ நாம வரைஞ்சது தான் 3.4 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்திற்கு நாம் வரைந்த தொடுகோடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. இது உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.